Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmuduhu wa nusalli ala rasulihil karim amma ba'd. Uranaitum allahu jalashanahu ta'ala uruvanike uritaga. Arminayagam Muhammad Rasulullah sallallahu alayhi wa sallam avargal meedum. அவர்கள் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய உம்மத்தினர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். வாழ்வியல் வழிகாட்டி பெண்கள் என்ற தொடரில் நாம் பார்க்க இருக்கின்ற இரண்டாவது பெண் சௌதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. சௌதா பின்த் ஜமஆ ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. முதல் கணவர் இறந்து விட்ட பிறகு அவர்களுடைய ஒரு மகனை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறந்து விட்ட இந்த சோகத்திலே தங்களுடைய திருமணமாகாத இரண்டு பெண்மக்களை வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற ஒரு சஹாபி பெண்மணி நாயகத்திடம் வந்து கேட்கிறார்கள், நாயகமே, நீங்கள் இரண்டு பெண் குழந்தைகளை வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், சௌதாவும் ஒரு ஆண் மகனை வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், எனவே நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமே என்று ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். தங்களுடைய இரண்டு மகள்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்வதாக ஒப்புக்கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாயகம் பலதார திருமணங்கள் செய்து கொண்டார்கள் என்பதை பற்றி தவறான பல வதந்திகளை ஏற்படுத்தி கூறும் இன்றைய சமூக விரோதிகளுக்கு மத்தியிலே இந்த இரண்டாவது திருமணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது திருமணம் நாயகத்தினுடைய 50 வயதில் நடைபெற்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் மக்களின் மீது ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னார், பெண்களின் மீது ஆசை இருந்தது என்று சொன்னார். ஏன் ஒரு வயதான மூதாட்டியை முடிக்க வேண்டும் திருமணம்? வயதானவர்கள், உடல் பருத்தவர்கள், உயரமானவர்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்ப்பதற்கு அவ்வளவாக அழகிய தோற்றம் இருக்காதவர்களுக்கு, ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த பெண் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெண் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஒரு மனைவியாக அவர்களுடைய ஹக்கை அவர்களுடைய உரிமையை நம்மால் கொடுக்க முடியாதோ என்ற ஒரு விஷயத்தில், அவர்களால் நமக்கு பணிவிடை செய்ய வைக்க முடியாதோ என்ற ஒரு விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌதாவை தலாக்கு விட்டு விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். இதை அறிந்து கொண்ட சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நாயகமே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் என்னை தலாக்கு விட வேண்டாம், நான் உங்களுடைய மனைவியாகவே மறுமை நாளில் எழுப்பப்படுவதற்கு ஆசைப்படுகின்றேன், உங்களுடைய மனைவியாக சுவனத்தில் எழுப்பப்படுவதற்கு ஆசைப்படுகின்றேன் என்று சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகத்தை பார்த்து கூற மீண்டும் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நாயகமே, என்னுடைய நாளை எனக்காக வேண்டி நீங்கள் ஒதுக்கிய அந்த நாளை நான் ஆயிஷாவிற்காக ஒப்படைக்கிறேன், ஆயிஷாவினுடைய வீட்டிலே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இல்லற உறவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடன் நீங்கள் மேற்கொண்டு விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய நாளை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக விட்டு கொடுத்து விட்டார்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெண்கள் இன்று நாமெல்லாம் ஹிஜாப் அணிவதை பற்றி பேசுகின்றோம், ஹிஜாப் அணிவதை பார்க்கின்றோம், புர்கா. அந்த ஹிஜாபினுடைய சட்டம் இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெண்களுடைய அக்கால பத்தினித்தனத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். இந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பலமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறியிருக்கிறார்கள், நாயகமே, உங்களுடைய வீட்டில் எத்தனையோ சஹாபாக்கள் வருகிறார்கள், உங்கள் வீட்டிற்கு வருகின்ற அந்த சஹாபாக்கள் அவருடைய மனங்கள் ஒரு போல இருக்காது, ஒரு தன்மை போல இருக்காது, எனவே நாயகமே உங்களுடைய மனைவிமார்களை திரை அணிந்து கொள்ள சொல்லுங்கள், திரையிட்டுக் கொள்ள சொல்லுங்கள் என்று கூற
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாபிற்காக அல்லாஹ்வினுடைய உத்தரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். நம்மால் சுயமாக ஒரு விஷயத்தை கூற முடியாது. எனவே அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நெடுநாட்களாக காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை தன்னுடைய இயற்கை உபாதையை நிறைவேற்ற சென்ற சவுதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருட்டிலே தான் சென்றார்கள். ஆனால் அவருடைய உடல் பருமனும் அவருடைய உயரமும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இது சவுதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்று காட்டி கொடுத்து விட்டது. இப்பொழுதாவது அல்லாஹ் ஹிஜாபினுடைய சட்டத்தை இறக்க மாட்டானா என்ற ஒரு ஆவலில் இயற்கை உபாதையை நிறைவேற்ற நடந்து சென்று கொண்டிருக்கின்ற சவுதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சவுதா நீங்கள் தானே அது, உங்களை நான் பார்த்து விட்டேன், உங்களுடைய உடல் வருமனை வைத்து உங்களை நான் அடையாளம் கண்டுகொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூற உடனேயே வெட்கப்பட்ட சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகத்திடம் ஓடி வந்து நடந்த விஷயத்தை கூறினார்கள். உடனே அல்லாஹ் ஹிஜாபினுடைய ஆயத்தை இறக்கி வைத்தான். ஆக ஒரு கணவருக்கு ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் யோசிக்க வேண்டும். இன்றெல்லாம் பிற ஆண்கள் புகழுவதை ஒரு பெருமையாக நினைத்து கொண்டிருக்கும் நம் பெண்களுக்கு மத்தியிலே நம் முன்னுள்ள சமூகத்தில் வாழ்ந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான உம்முல் முஃமினீன் சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஒரு ஆண் என்னை புகழ்ந்து விட்டான், ஒரு ஆண் என்னை இருட்டிலே அடையாளம் கண்டு விட்டேன் என்று கூறிவிட்டானே என்று ஓடி வந்து தன்னுடைய கணவரிடம் கூறினார். வெட்கத்தான். ஆக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தவறான எண்ணத்திலே அங்கு கூறவில்லை. இப்பொழுதாவது நாயகத்திற்கு அதை பற்றிய ஒரு வகி வரும் என்ற ஒரு ஆவலில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், அல்லாஹ்வும் ஆயத்தை இறக்கினான். நபி உங்களுடைய மனைவிமார்களை திரையிட்டுக் கொள்ளச் சொல்லுங்கள் என்று தொடங்குகின்ற அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஆக சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஹிஜாபினுடைய ஆயத்து இறங்குவதற்கும் ஹிஜாபினுடைய சட்டம் நமக்கெல்லாம் கிடைப்பதற்கும் ஒரு மூல காரணமாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாது சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து எல்லா பெண்களையும் வீட்டிலே இருக்குமாறு கட்டளையிட்டார்கள். அவருடைய மனைவிமார்களை எல்லாம், நீங்கள் என்னுடைய இறப்பிற்கு பிறகு வெளியேற வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே தங்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையின் காரணமாக சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜு உம்ரா செய்வதற்கு கூட அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜை செய்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்ற அந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜத்துல் விதா மட்டும்தான் செய்தார்களே தவிர வேறு எந்த ஹஜ்ஜையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்யவில்லை. கணவனுடைய வாக்கிற்காக தங்களுடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் வீட்டிலேயே அகப்பட்டு கடந்தார்கள், வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள் சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்றைய கணவன் பேச்சை மீறுகின்ற மனைவிமார்களுக்கு மத்தியிலே கணவனுடைய பேச்சை எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கு சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆதாரமாகவும் ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாகவும் விளங்குகிறார்கள். எனவே சவுதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல கணவனுடைய பேச்சுக்கு மாறு செய்யாத நல்ல மனைவிமார்களை, நல்ல பெண் குலங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.